नमस्कार इनकी नान अरस उपमा पड़पे अद्क वोल पड़े पांग और टम्लर पचरी एटर मिग जीरक तोर पर्प अरसि उपमा पड़े काम से और टम्लर पचरी इवे तोर पर्प मिग जीरक कुछ कुछ वो मिक्स रवैया अरचिन वन अरचिन अरसि उपमा को मिक्स अरचिन वह इतमी रवैया पड़ी रवैया पड़क ना वो इनमें पड़पे एपड़ी काम के उपमा को मूड़ अर मूड़ तेना वो तुवे पड़नों अरसि उपमा को अड़पते वे इचि पटर एट कड़क पड़ रहे मिगल पड़ी पड़ी सूप पटाता अरस सूपर असने की पड़ी मुख्यम उदरी टम्लर अरस तोर एलिया और नाल टम्लर ऊतरे ना अरस उपमा को देवान उपड़े ती ऊतिया ती ऊती उपटे पच मिगे पच मिगटा ना वासन अब ती तड़ उड़े ते तुव वोड़ तीक आरमचर इतना तुव वोड़े अड़प फा चिना वे अरचि वोलिया अरस रवैया उड़ी वोलिया वो कुछ कुछ पड़नों इलाटा अब कटी तटी पड़ो कुछ कुछ कलरी विड़ों चिन्ह वे कुछ कुछ पटोना अंदमर तुम कटी तटवे बाहर परेसा वोटीन अब कटी तटा
கட்டி ஆயிடுமா வறுத்து கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன் அப்பப்ப கிளறி விட்டுறேன் வெந்துட்டு இருக்கு கொஞ்சம் பாதி வெந்த பிறகு அடுப்பு ஃபுல்லா சின்னதா வச்சிட்டு மூடி வச்சோம்னாக்க ஆவியில வெந்துடும் தண்ணி நல்லா இழுத்துட்டு நல்லா வெந்துட்டு முக்காசி வெந்துட்டு இப்ப மூடி வைக்க போறேன் மூடி வச்சா ஆவியில நல்லா வெந்துடும் चलिया तरक पड़ा रुषाटी मूड़ वे मूड़ वे कलर विड़ना मत मे वाटी वा मूड़ना पड़ो இப்ப நல்லா வெந்துடுது உங்களுக்கு இன்னும் 2 நிமிஷம் வைக்க தரக்கறேன் இத நல்லா வெந்துடுது அரிசி உப்புமா ரெடி ஆயிடுது இந்த சட்னி கொச்சு அந்த மாதிரி தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் விடுறேன் அடுப்பு வந்து ஃபுல்லா சின்னதாவே இருக்கட்டும் பெருசா வச்சிட்டீங்கனா அப்படியே அடி புடிச்சிரும் ஃபுல்லா சின்னதாவே இருக்கும் வேகற வரைக்கும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம் வெந்த பிறகு கொஞ்சம் ஃபுல்லா சின்னதா வச்சிட்டு இந்த மாதிரி மூடி மூடி வச்சி பண்ணிட்டோம்னா இப்ப அடி உப்புமா ரெடி ஆயிடுச்சு அரிசி உப்புமா ரெடி இப்போ அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू